நியூசைட்டி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்தியா முழுக்கவே அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம், மும்பையில புழுதி புயலின் போது விழுந்த ஒரு ஹோர்டிங்னால ஏற்பட்ட பாதிப்பு தான். அந்த விபத்துல கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 75 பேருக்கும் மேல அதிகமாக காயம்பட்டிருக்காங்க. தொடர்ந்து 40 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணிகள் நடந்துட்டு இருந்தது. இப்படி பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்துல ஒரு தனியார் செய்தி நிறுவனம் அவர்கள் முன்னெடுத்த ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் படி என்ன விஷயம் தெரிய வந்திருக்குன்னா, இந்த குறிப்பிட்ட ஹோர்டிங் வச்சிருக்கு வைக்கிறதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு. என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோர்டிங் பொறுத்த வரைக்கும் ஈகோ பிரைவேட் மீடியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஹோர்டிங்கை வச்சுருக்காங்க. பொதுவாகவே பாம்பேயில் அந்த பிஎம்சி, அந்த பாம்பேனுடைய அந்த மெட்ரோபாலிட்டன் கமிட்டி வந்து கொடுக்கக்கூடிய பெர்மிஷன் வந்து 40x40 அப்படிங்கிற அளவில் தான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஹோர்டிங் அப்படிங்கிறது 120x120 அடி, அவ்வளவு பெரிய ஹோர்டிங் அப்படி வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹோர்டிங்க்கும் இன்னொருக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர் அப்படின்னு இருக்கும்போது, இது வந்து 50 மீட்டர் இடைவெளியில் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்படி அவங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி இது வைக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டாலும், இதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே இதில் வந்து முறைகேடுகள் வந்து நோட்டீஸ்களாக அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த ஹோர்டிங் வைக்கப்பட்டிருக்க இடம் அப்படிங்கிறது ரயில்வே உடைய ஒரு நிலம், அதாவது கவர்மெண்ட் ரயில்வே போலீஸினுடைய நிலத்தில் தான் இந்த ஹோர்டிங் வச்சுருக்காங்க. இதற்காக இந்த ஹோர்டிங் வைக்கிறதுக்கான டெண்டர் அப்படிங்கிறது 2021 வந்து வழங்கப்பட்டிருக்கு. கடைசியில் 2022 ஈகோ நிறுவனம், இந்த ஹோர்டிங் வச்சுருந்த நிறுவனம் வந்து இந்த டெண்டரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க இந்த டெண்டரை எடுத்ததற்கு பிறகு இந்த ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸுக்கும் இவங்களுக்கும், இந்த ஈகோ மீடியா பிரைவேட் லிமிடெடுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இதோட பொறுப்பு அப்படிங்கிறது வந்து இதுல என்ன நெக்லிஜென்ஸ் இருந்தாலும் அந்த பொறுப்புங்கிறது இந்த நிறுவனத்தையே சாரும், அந்த ஈகோ பிரைவேட் லிமிடெடையே சாரும் அப்படின்ட்டு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. அதுல இன்னொரு ஒரு வார்த்தை என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த ஏரியாவுடைய வெதர் கண்டிஷன்ஸை சார்ந்து, அது ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய வெதர் கண்டிஷன்ஸ், பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுங்கிறது பட்சத்துல அதனால ஏற்படுற பாதிப்புகளுக்கும் அந்த நிறுவனம் தான் பொறுப்படுத்திக்கணும்னு அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான பிரச்சனையாக இன்னொன்னு என்ன கவனத்துக்கு வந்திருக்குன்னா, இந்த கடந்த 1.5 ஆண்டுகள்ல 3 நோட்டீஸ்கள் அரசு சார்பில் அந்த நிறுவனத்திற்கும், ஒரு நோட்டீஸ் நேரடியாக அந்த கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸினுடைய அந்த அமைப்பிற்குமே வந்து அனுப்பியிருக்காங்க. இதில் முதல் நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லைசன்ஸ் ஃபீ அப்படிங்கிறத அந்த நிறுவனம் கட்டலை அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 மாதங்களுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கு. அந்த நேரடியாக அந்த நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காங்க, இந்த ஈகோ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காங்க. லைசன்ஸ் ஃபீங்கிறது கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் அவங்க கட்டாமல் இருக்கிறதாகவும், இதை உடனடியாக இந்த கட்டலை அப்படின்னா உடனடி 10 நாளுக்குள்ள அந்த ஹோர்டிங்கை வந்து அகற்றிடுவோம் அப்படின்னும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் 14 மாதங்களாக அதன் மேலே வேற எந்த கூடுதல் நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் வருத்தத்திற்குரிய விஷயம். அடுத்த நோட்டீஸ் அப்படிங்கிறது மே 2 அனுப்பப்பட்டிருக்கு. மும்பை கார்பரேஷன் மூலமாக அவங்க வந்து நேரடியாக ரயில்வே ஃபோர்ஸ், அந்த ரயில்வே போலீஸ்க்கு அனுப்பின நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்போர்டில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பெரிய அந்த பதாகை வச்சிருக்கிற இடத்துல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, குறிப்பாக மரங்களுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முறைகேடுகள் சரிபார்க்கவும் பட்டிருக்கு. உண்மையாகவே அங்கே வந்து அந்த விசிபிலிட்டியை குறைக்குது, அந்த ஓடிங்க மறைக்குதுங்கிறதுக்காக 40க்கும் மேற்பட்ட மரங்களுக்கு விஷ ஊசிகள் செலுத்தப்பட்டு அந்த மரங்களை இறக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த மரங்களை அகற்றியதாக ஒரு புகார் எழுதியிருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் நேரடியாக அங்கே அதிகாரிகள் போய் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வில் அந்த இன்ஸ்பெக்ஷன்ல என்னன்னு தெரிய வந்திருக்குன்னா, அந்த இறந்த டெட் ட்ரீஸ்க்குள்ள வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, அதாவது விஷம் ஊசி செலுத்துவதற்காக ஓட்டைகள் அந்த மரங்களில் இடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவர்கள் இப்படி முறைகேடுல ஈடுபட்டது அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கிற பட்சத்தில், உடனடியாக நீங்க அந்த லைசன்ஸ், அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த அனுமதியை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு ரயில்வே போலீஸுக்கு வந்து கார்பரேஷன் மூலமாக தகவல் போயிருக்கு. மே 2 இது போயிருக்கு. 3வதாக அனுப்பப்பட்ட நோட்டீஸ்ங்கிறது அந்த பில்போர்டு விழுந்த அன்னைக்கு மே 13 அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது மாநகராட்சி அந்த நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, அன்ஆத்தரைஸ்டா, அதாவது அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த பில்போர்டை வச்சிருக்கீங்க, இதை நீங்கள் உடனடியாக நீக்கணும், இல்லைன்னா நாங்கள் அந்த
அதை நீக்கி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க அனுப்பியிருக்காங்க. அதை அனுப்பின அன்னைக்கே தான் இந்த அசம்பாவிதமும் நிகழ்ந்திருக்கு. இப்படி தொடர்ந்து ஏற்கனவே இயற்கை பேரிடர்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறதும் கூடுதல் பிரச்சனையாக இருக்குது. இது தனி ஒரு நிறுவனமும் அந்த நிறுவனத்தினுடைய சார்ந்தவர்களும் மட்டுமே இதற்கு காரணம் கிடையாது, அரசனுடைய மெத்தன போக்கும் இதற்கு காரணம். அதிகாரிகள் இதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பல தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது. அடுத்தடுத்து இதில் வேற என்னென்ன அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவர இருக்கு அப்படிங்கிறது இனிமேதான் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய தகவல்களோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.